காதர் நவாஸ்கான் ரோட் ஃபுட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணலான்னு திடீர்னு கிளம்பணும். நம்ம எப்பவுமே பிளான் பண்ணி போகிறத விட திடீர்னு கிளம்புனோம்னா அந்த ஒரு அவுட்டிங் ரொம்ப ஜாலியாக இருக்கும். அதே மாதிரி தான் இதுவும் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணது பாபா பன்ஸு. இதில் வந்து எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் ஆர்டர் பண்ணது மோஸ்ட்லி பெரிய பெரிய ஆர்டர் பண்ணிட்டோம். ஸோ ஸ்பைஸியாக இருந்துச்சு, பசங்களால் சாப்பிட முடியல அவ்வளோவா. எல்லாமே பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது, பட் டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சிக்கன் ஒன்று, பன்னீர் ஒன்று, அப்புறம் ப்ரான் ஒன்று நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாமே பேட்டி டைப்பில் தான் இருந்துச்சு. நான் நினச்சேன் ப்ரான்ஸ்லாம் கொஞ்சம் ஃப்ரை பண்ணியிருக்கோம்னு, பட் அது மாதிரி இல்லை. அப்புறம் அதுக்கு எதிர்க்கவே ஒரு நார்த் இந்தியன் வெஜ் ஹோட்டல் இருந்துச்சு. அங்கே சோலே பட்டோரை ஆர்டர் பண்ணியிருந்தோம். நல்லா பொட்டேட்டோ ஃப்ரை, சன்னா நல்லா இருந்துச்சு. அப்புறம் அதுக்கு எதிர்க்கவே சிக்கன் கபாப் இருந்துச்சு. நாங்கள் அதை வாங்கிட்டு வந்து இந்த ஹோட்டலில் வச்சு சாப்பிட்டோம். சாப்பிட்லாமான்னு தெரியல, பட் அந்த மாதிரி வச்சு நாங்கள் சாப்பிட்டோம். நெக்ஸ்ட்டு ஃப்ரூட் பே போனோம். ஃப்ரூட் பே சென்னையில் இருக்குதுங்கிற விஷயமே எனக்கு இவ்வளோ நாளாக தெரியவே இல்லை. எல்லாருமே வீடியோஸ்லாம் பண்ணி போடும்போது நான் நினச்சேன் இதெல்லாம் பெங்களூரில் தான் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி ஸ்பான்சர் பண்ண போகிறது இவர் தான். அதான் மெனு கார்டை ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்ருக்காரு சாரு. எவ்வளோ வேகமாக உன்னிப்பாக பார்க்குறாரு பாருங்க, என்னென்ன ஆர்டர் பண்ணலான்னு. ஆஃபியா வந்து மேங்கோ ஸ்மூதி பவுல் ஆர்டர் பண்ணியிருந்தா, இதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு நான் வந்து பெரி அப்னு ஒரு இது ஐஸ்கிரீம் இருந்துச்சு, அதை ஆர்டர் பண்ணேன். இது மேங்கோ டிலைட் ஐஸ்கிரீம். இதில் அடியில் வந்து ஓட்ஸு, ஃப்ளேவர்டு யோகர்ட், அப்புறம் ஐஸ்கிரீமும் இருக்குன்னு நினைக்கிறேன். யோகர்ட் பிடிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும், ஆனால் எனக்கு வந்து இது பர்சனலாக அவ்வளோவா இஷ்டமாக இல்லை. எனக்கு இதை விட மேங்கோ டிலைட் ஐஸ்கிரீம் ரொம்ப நல்லா இருந்துச்சு.